ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு ப்ளீஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ கடைகளில் கிடைக்கிற கடலை மாவு போண்டா, இதை வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி நல்லா குண்டு குண்டாக உருண்டையாக நல்லா வந்து வெளியில் கிறிஸ்பியாகவும் முள்ளுக்குள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை முதலிருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே கப்பிலையே எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போ அதே கப்புக்கு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தழையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த போண்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் இது கூட வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து போண்டா நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரி குண்டு குண்டாக உருண்டையாக உப்பி வரும். அடுத்ததாக கொஞ்சமாக இது கூட வந்து இஞ்சி வந்து துருவிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காம இஞ்சி மட்டும் இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னால் ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஆனால் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் மைதா மாவும் சேர்ப்பாங்க. மைதா மாவு வேணால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் வந்து எல்லாம் நல்லா அந்த மாவு வெங்காயம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கையில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே கைட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கையில் வந்து சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நம்ம போண்டா மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். மாவில் ஒரே நேரமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா சூடான எண்ணெயில் போட்டு போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா போண்டா போடும்போது மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ கையில் வந்து லைட்டாக தண்ணி நினச்சிட்டு இந்த மாவை நீங்கள் எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் வந்து ரொம்ப ஒட்டாது. மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து போண்டா ரொம்ப எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. செய்கிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா ஒரு டீயோட தேங்காய் சட்னி வச்சு இந்த போண்டா கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.